நெல்லை அரவிந்த் கண் மருத்துவமனை கவிதை உறவு நெல்லை கிளை நெல்லை மாவட்ட கவிஞர் பேரவை என்பிஎன்கே கலை பண்பாட்டு மன்றம் சார்பில் மாநில அளவிலான கண் தான விழிப்புணர்வு கவிதை போட்டி இணைய வழியில் நடைபெற்றது. வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. கவிஞர் பேரவை கவிதை உறவு மாவட்ட செயலாளர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் தொடக்க உரையாற்றினார். நிகழ்விற்கு அரவிந்த் கண் மருத்துவமனை தலைமை கண் மருத்துவர் டாக்டர் மீனாட்சி தலைமை தாங்கினார். என்பிஎன்கே கலை பண்பாட்டு மன்ற பொறுப்பாளர் கவிஞர் மூவேரா முன்னிலை வகித்தார். போட்டிக்கு நடுவராக கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி செயல்பட்டார். கண் தான விழிப்புணர்வு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாநகர காவல் துணை ஆணையாளர் சரவணன் பரிசு வழங்கி பாராட்டினார். மாநகர காவல் துணை ஆணையர் சரவணன் அவர்கள் பேசியதாவது, கண் தானம் என்பது மக்களிடையே இன்று வேகமாக பரவி வருகிறது. அனைவரும் கண் தானம் செய்ய முன்வர வேண்டும். அதற்கான ஒத்துழைப்பை அனைவரும் இணைந்து வழங்க வேண்டும் என்று கூறினார். மாணவ மாணவியர் பிரிவில் முதல் பரிசு நித்யஸ்ரீ, இரண்டாவது பரிசு சங்கமித்ரா, மூன்றாவது பரிசு சுதீஷ்ணா பெற்றனர். பொதுமக்கள் பிரிவில் முதல் பரிசு கவிஞர் வேதிகா, இரண்டாவது பரிசு கவிஞர் இந்து சுந்தர், மூன்றாவது பரிசு கவிஞர் முத்தரசன், கவிஞர் ஆர் பி எம் அழகன் ஆகியோர் பெற்றனர். கவிஞர்களுக்கான பரிசினை முதல் பரிசினை கவிஞர் இசக்கிராஜன், இரண்டாவது பரிசினை கவிஞர் தானப்பன், மூன்றாவது பரிசு கவிஞர் சக்தி வேலாயுதம், கவிஞர் ஜெயமேரி ஆகியோர் பெற்றனர். தொடர்ந்து வந்து பலரும் இந்த கண்டனத்தை செய்யறதுக்கு வந்து முன்வருவாங்க. ஸோ அதுல வந்து உங்களுடைய ஒரு பங்கும் வந்து கவிதை போட்டிகள் மூலமா இருக்கிறதுல நான் மிக்க வந்து சந்தோஷம். இதுல வந்து கற்றிருந்த கவிஞர்கள் இருந்து கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுடைய அனைவருமே இதுல வந்து